ஐடியல் ஆதர்ஸ் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று பார்க்கக்கூடிய பகுதி கம்பராமாயணம். அந்த கம்பராமாயணத்தில் பாலகாண்டம் நாட்டுப்படலம் பார்க்கிறோம். நாட்டுப்படலம் அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டினுடைய சிறப்புகள். அந்த நாட்டினுடைய சிறப்புகள் என்னன்னு சொன்னோம்னா, பொதுவாக அந்த நாட்டில் என்னென்ன பெருமைகள்லாம் இருக்கின்றது, ஒரு நாட்டினுடைய பெருமையை எடுத்து சொல்லக்கூடிய தன்மையில் கம்பர் அவ்வளவு சிறப்பாக அந்த நாட்டினுடைய பெருமையை கையாளக்கூடிய விதம் சிறப்பாக அமைந்திருக்கிறது இப்பகுதியில். அப்படிப்பட்ட அயோத்தியா நாட்டில் கோசலை நாடு, அந்த கோசலை நாட்டில் வந்து மக்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க, எப்படிலாம் கல்வியில் எப்படி சிறப்பாக இருக்கிறாங்க, வீரத்தில் எப்படி சிறப்பாக இருக்கிறாங்க, புகழ் எப்படி இருக்கின்றது, செல்வம் மிகுந்து எப்படி காணப்படக்கூடிய நிலைமை, இவற்றையெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையில் இப்பாடல் அமைந்திருப்பதை நம்மால் உணர முடியும். அந்த பாடல் வன்மையில்லையோர் வறுமையின்மையார் திண்மை இல்லை நேர் சிறுநரின்மையால் உண்மையில்லை பொய்யுரை இல்லாமையால் வெண்மையில்லை பல கேள்வி மேவலால் அப்படின்னு சொல்றார் கம்பர். என்ன வன்மையில்லையோர் வறுமையின்மையால் அந்த நாட்டிலே வறுமை என்பது இல்லை. அப்போ வறுமை இருந்தால்தான் கொடுப்பவர்கள் அங்கே இருப்பார்கள். அங்கே வறுமையே இல்லை என்று சொன்னால் கொடுக்கக்கூடியவர்களும் அங்கே யாருமே கிடையாது. அதுதான் வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையா, அங்கே வறுமை என்பது இல்லாமல் இருப்பதனால் அங்கு கொடுக்கக்கூடியவர் யாரும் இல்லை. இரண்டாவது அடி திண்மையில்லை நேர் செருணர் இன்மையால், செருணர் என்று சொன்னால் பகைவர், செருணர் என்று சொன்னால் பகைவர். அப்ப பகைவர் இருந்தால்தான் அப்ப அந்த நாட்டிலே வலிமை புரிந்து இருக்கக்கூடிய அந்த வீரர்கள் தங்களுடைய வலிமையை காட்டக்கூடிய அடிப்படையில் திகழ்வார்கள். ஆனால் அந்த நாட்டிலே செருணர் இன்மையால், செருணர் என்பது பகைவர், அப்ப பகைவர் அந்த நாட்டிலே இல்லாமல் இருப்பதால் அங்கு திண்மை இல்லை. திண்மைனா வலிமை. அப்ப தன்னுடைய வலிமையை எடுத்துக்காட்டுவதற்கு கூட ஒரு வாய்ப்பு என்பது அந்த நாட்டிலே இல்லாமல் இருப்பதனால கம்பர் திண்மை இல்லை நேர் செருணர் இன்மையால் அப்படின்னு கொடுத்திருக்கிறார். அதுக்கப்புறம் உண்மையில்லை பொய்யுரை இல்லாமையால், உண்மையில்லை பொய்யுரை இல்லாமையால், அப்ப அந்த நாட்டிலே பொய் பேசக்கூடியவர்கள் ஒருவரும் இல்லை. அதனாலதான் உண்மையில்லை பொய்யுரை இல்லாமையால், பொய்யுரை என்பது அந்த நாட்டிலே இல்லாமல் இருப்பதனால எல்லோருமே நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருப்பதனால அப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்லை, எல்லோரும் உண்மை பேசக்கூடியவர்களாக திகழ்கின்றனர் என்பதை நாம் இவற்றினுடைய மூலமாக இந்த பாடல் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. அடுத்தடி வெண்மையில்லை பல கேள்வி மேவலார், வெண்மையில்லை பல கேள்வி மேவலார், பல கேள்வி மேவலார், கேள்வி என்பது கேள்வி செல்வம். அப்ப கல்வி கேள்விகளில் அந்த நாட்டிலே மிகுந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பதனால் அந்த நாட்டிலே வெண்மை இல்லை. வெண்மைனா அறியாமை. அப்ப அறியாமை அந்த நாட்டில் சிறிது கூட இடம்பெறவில்லை. அதனாலதான் வெண்மை இல்லை பல கேள்வி மேவலார். அப்ப கல்வி கேள்வியிலே சிறந்து விளங்கக்கூடிய அவள் அந்த நாட்டிலே
नाटे अकाम विंगे पता अलग अटे मे ये अमोड़ तेवे इपाड़ नमक उणरकूर और सरत कंपर नाटे अर एपड़का इपाड़ कंपर रामन सीधे इलकुमन इवंग मूवरुम वंदु दयरथन संबरासुरन कूरिले तुणियागे अभी महिच्चियाग दशरथ चक्रवर्ती कई इर वर अल्कार अर दशरथ चक्रवर्ती अरमें तन्मगन भरतन नाडाल वेंडुं रामन पदनांदु वरिडं वनवासं सल्ल वेंडुं एंड इरंडु वरं अंद अयोध्यावले पट्टाभिषेकं सुट्टुवदर्काग अंद अयोध्यावे विळाकोलं पूंडु विळंगकूडिय अडिपडैल एल्लोरुम महिळ्चियाग इरुक्किरार्कळ अप्पडि इरुक्किरपोळुद रामनुक्कु महिळ्चि इरुक्कुमा इरुक्कादा अळवु कडंद अवनुक्कु महिळ्चि तान अवनुम काळैले एळुंदिरुच्चि पलविधमान मूलिकेरा काल अम्मा आशीर्वाद वाद पटाभिषेक सुन तैयार वह तन वासल नईगेमन कटले अंबर कटले मलेप उल भरतन अलव्य तुरा पद अमग्राम अंतर मलरोल अब अड़ेनो अब तुय भरतन नाट आलमें अलवा अब अंर से मोल पूता इप्डी अंत पणियको इवें रामुग्रान सीधे इलकम
அப்படியே நாட்டு தாண்டி இப்ப கங்கை வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் அவங்களுடைய நிறத்தை பார்க்கிறார் கம்பர். அந்த ராமபுரானுடைய மாநிறத்தினுடைய மேனியை வர்ணிப்பதற்காக பலவிதமான உண்மையை தேடுகிறார். ஏன்னா மை கருமை கருப்பாக இருக்கும், இன்னொன்று மரகதம் பச்சையாக இருக்கும், மழை மேகம் கடல் இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிறார். இவனுடைய நிறத்தை நிறைவாக சொல்ல முடியவில்லையே, இவனுடைய நிறத்தை நிறைவாக சொல்ல முடியவில்லையே என்று. ஐயோ, இவனுடைய அழகை எப்படி நான் ஒப்புமைப்படுத்த முடியும்? ஒப்பான ஒரு ஓமையை என்னால் கையாள முடியவில்லை என்று ஐயோ என்ற ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பார் சார் கம்பன். அதான் நம்முடைய பாடப்போகுது. வெய்யோ மொழி தன்மேனையில் விரிசோதியில் மறைய, வெய்யோ மொழி தன்மேனையில் விரிசோதியில் மறைய, பொய்யோ என் இடையாளுடும் இளையானுடும் போனான், பொய்யோ என் இடையாளுடும் இளையானுடும் போனான், மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ, ஐயோ இவன் வடிவு என்பதோர் அழியா அழகுடையான் அப்படின்னு. ஐயோ, இவன் வடிவு இருக்குதே, அந்த வடிவத்தை சொல்வதற்கு என்ன முடியல அப்படிம்பார் கம்பர். இந்த வெய்யோன் ஒளி தன் மேனியிலே படுகின்ற பொழுது, தன் மேனி என்பது ராமபுரானுடைய மேனி, நீல நிறமாக காட்சியளிக்கக்கூடியது. அந்த சூரியனுடைய ஒளியானது தன்னுடைய உடம்பிலே படுகின்ற பொழுது அதாவது மறைந்து விடுகிறதா, அந்த விரி சோதியில் மறைய. இப்ப சூரியனுடைய ஒளி தன் உடம்பிலே படுகின்ற பொழுது அந்த இவனுடைய நீல நிற ஒளியில வந்து படுகின்ற பொழுது அந்த ஒளி அப்படி மறைந்து விடுகிறதா, அப்படிப்பட்ட ஒரு நிறம். பொய்யோ என்னும் இடையாளுடன், பொய்யோ இடை இடையா, இடையெல்லாம் இடை, யாருன்னா சீதைக்கு வந்து இடை வந்து சிற்றிடை, சிறிய இடை கொண்டு விளங்கக்கூடிய இடை இருக்குதா இல்லையா என்று தெரியவில்லை. அதற்காக தான் பொய்யோ எனும் இடையாரோடும் இளையான் இலக்குமணன் இவங்க மூவரும் போறாங்க. போனா யார் போனது? ராமபுரம். அப்படி பார்க்கும் பொழுது அப்பதான் நிறத்தை சொல்ற, மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ. மைனா என்ன? அஞ்சனம். மை கருமை கருப்பா இருக்கு. இவனுடைய நிறம் என்பது கரிய நிறமா, மரகதமோ பச்சை நிறமா, அல்லது மறிகடல்? இந்த மறிகடல் கடல் அப்படியே அலை வந்து மடித்து மறித்து மறித்தான் அப்படியே மடிந்து மடிந்து விழுகின்ற போது பார்த்தா கடல் அது ஒரு இருள் சூழ்ந்து காணப்படுற மாதிரி பார்ப்பதற்கு ஒரு நிறம் தெரியும், அந்த கருமை. அதான் அப்படிப்பட்ட நிறமோ. மழை முகிலோ, மழை பெய்வதற்காக வானத்திலே தோன்றுகின்ற அந்த மழை மேகம் என்பது கருமையாக கருகருகருன்னு இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு நிறமா என்ன சொல்வது? ஐயோ, இவன் நிறத்தை சொல்வதற்கு எனக்கு இந்த ஒப்புமை இல்லையே. இவன் வடிவு என்பதோர் ஓர் அழியா அழகுடையா, இவன் வடிவம் இருக்குதே அழியாத ஒரு அழகு. அப்படி என்று இந்த அழியாத அழகினை கொண்டு விளங்கக்கூடிய அந்த ராமபிரானை அவனுடைய வடிவத்தை பச்சை நிறமா கரிய நிறமா கடலா மழை முகிலா என்றெல்லாம் இப்படி சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையில் அமைந்திருக்கக்கூடிய பகுதி தான் இந்த அயோத்தியா கண்டத்தில் நமக்கு அமைந்திருக்கக்கூடிய கங்கை படலம். அடுத்ததாக அயோத்தியா காண்டம் கங்கை காண் படம் இரண்டாவது அடுத்த பாடல். இந்த பாடல் என்ன சிறப்புன்னு சொன்னால், இந்த கவிதைகளில் வந்து பார்க்கும்பொழுது அந்த ஓசை சந்தம் தொடர் விளங்கக்கூடிய ஒரு அடிப்படையில் பாரதியார் கூட ஒரு இடத்துல சொல்வார், ஓசை தரும் இன்பம் ஓமையிலா இன்பம் அடா, ஓசை தரும் இன்பம் ஓமை இலா இன்பம் அடா அப்படின்னு பாரதியார் சொல்வார். அந்த அடிப்படையில் இங்கு அந்த ஓசையை பற்றி சொல்கிறார்.
என்ன பாடல்னா, ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ, வேழ நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாலோ, தோழமை என்று அவர் சொல்லிய சொல் சொல் அன்றோ, ஏழமை வேடன் இறந்திரன் என்று என ஏசாரோ சொல்ற காட்டிருக்கு. ராமன் இலக்குமண சீலம் சென்றுட்டாங்க, ஒரு பாதுகாவலாக கங்கை வேடன் குகன் இருக்கின்றான். அப்படி இருக்கின்ற பொழுது ராமன் காட்டுக்கு சென்று நாட்டை விட்டு விரட்டடித்துட்டான் நினைத்து கொண்டு, இவனுக்கு காட்டில் இவனுக்கு ஒரு பாதுகாப்பு தர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கின்றான் பரதன். பரதனை பார்க்கிறான், யாருன்னு சொன்ன குகன். அப்படி பார்க்கின்ற பொழுது அவன் படையோடு வருகின்றான். அப்ப ராமனை காட்டை விட்டு விரட்டுவதற்காக வருகின்றானோ என்று நினைக்கின்றான் உள்ளத்துல. நாம இருக்கின்ற வரைக்கும் ராமனை நெருங்க முடியுமா என்ற ஒரு அந்த தன்னுடைய வீரத்தினுடைய வெளிப்பாட்டை வெளிப்படுத்துகிறான். யாருன்னா குகன். அதே சொல்ற ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ, என ஆழமான பகுதி, நெடுந்திரை கடல் போன்று விளங்கக்கூடிய அலை அடித்து கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆறு தான் கங்கை ஆறு. அந்த கங்கை ஆறு இவருடைய உதவி இல்லாமல் யாரும் கடக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு ஆறு தான் கங்கை ஆறு. அதான் சொல்ல ஆழ நெடுந்திரை ஆறு கடந்து இவர் போவாரோ, இவரெல்லாம் என்னை கடந்து இவர் போக முடியுமா, என்னுடைய உதவி இல்லாமல் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்றார். அப்பனா தான் ராமனுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கின்றான். அப்படி கடந்து இவர் போவாரோ, வேழ நெடும்படை கொண்ட, வேழ நெடும்படை, வேடன்னா யானை, வேடன்னா யானை, அந்த யானைப்படையை மிகுதியாக கொண்டு விளங்கக்கூடிய அயோத்தியா தசரத சக்கரவர்த்தி அவனுடைய மகன் பரதன் இப்படி பெரும்படையோடு வருகின்றார். அந்த பெரும் படையை கண்டு வில்லாற்றலே மிகுந்து விளங்கக்கூடிய குகன், நான் விலகி விடுவனோ, அது முறையா, அதனால வேட நெடும்படை கண்டு விளங்கிடும் வில்லாலோ, நான் அப்படி விலகி விடுவனா, விலகிவிட மாட்டேன். தோழமை என்றவர் சொல்லிய சொல், தோழமை என்றவர் சொல்லிய சொல், தோழமை நண்பன், உயிர் நண்பன் தான் அப்படின்னு சொல்றவங்களா இல்லையா, அதுபோன்று தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல் அன்றோ, ஏன்னா ராமன் சொல்லியிருக்காங்க என்னுடைய உயிர் நண்பன், என குகனோடு ஐவரானோன்னு சொல்லுவோம், எனது நண்பன். அப்படி அந்த அண்ணன் தன்னுடைய பாசத்தையும் கூறுகிறார், நான் 4 பேர் ஏற்கனவே இருந்தோம், அதனால குகனோடு ஐவரான் இப்படி சொல்றார். அதனால அப்படி சொல்லப்பட்ட அந்த வார்த்தை எவ்வளவு உயர்வான சொல், அதனாலதான் சொல்றேன் அந்த சொல் ஒரு சொல் அன்று சொல் அல்லவா. அப்படிப்பட்ட ஒரு அடிப்படையில் இந்த ஏழமை வேடன் இறந்திலன் என்று என ஏசாரோ, என்று என ஏசாரோ, ஏன் சொன்னா இந்த ஏழமை வேடன், அறிவில்லாத வேடன் இப்படி செய்துட்டானே என்று மக்கள் பேசக்கூடாதல்லவா, அதற்காக தான் நான் இருக்கின்ற வரைக்கும் என்னை மீறிதான் ராமனை சந்திக்க வேண்டும், அப்படி நான் இறந்தால் வழியதான் ராமனை சந்திக்க முடியும், நான் உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் ராமனை சந்திக்க முடியாது என்ற ஒரு அடிப்படையில் தான் இப்பாடலே அயோத்தியா காண்டம் கங்கைகான் படலத்திலே வந்து இப்படி தன்னுடைய பெருமையெல்லாம் கூறுகிறார் குகன். அப்படிப்பட்ட ஒரு அடிப்படையில் இந்த பாடல் அவ்வளவு சிறப்பு புகுந்து தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலில் விளங்கக்கூடிய பாடலாகவும் அமைந்திருக்கிறது. அடுத்ததாக யுத்தகாண்டம் கும்பகரனுடைய வதை படலம், அதுக்கப்புறம் யுத்தகாண்டத்துக்கு போகிறாங்க. இந்த யுத்தகாண்டத்தில் போர்
ராவணனுக்கு போர் நடக்கின்ற பொழுது இந்த கும்பகர்ணன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். அப்படி உறங்கிக் கொண்டிருக்கிற அந்த சூழலில் அவனை யானை கொண்டு எழுப்புறாங்க. இப்படி பலவிதமான ஓசைகள் தட்டி எழுப்பி எழுப்புறாங்க. இப்படியெல்லாம் எழுப்பி பார்க்கின்ற பொழுது அவன் எழுந்திருக்கவில்லை. அப்பொழுது இந்த பாடலை கம்பர் வடிவமைத்திருக்கிறார். அதான் இந்த பாடல் உலக்கையை வந்து மாறி மாறி இடித்தால் எப்படி அந்த ஓசை இருக்குமோ அதுபோன்ற ஒரு அடிப்படையில் இந்த பாடல் வந்து பொதுவாக பாடப்படுகின்றது. அந்த பாடல் உறங்குகின்ற கும்பகண்ணா உங்கள் மாய வாழ்வேலாம், உறங்குகின்ற கும்பகண்ணா உங்கள் வாழ்வு மாய வாழ்வேலாம், இறங்குகின்றது இன்றுகாம் எழுந்திராய் எழுந்திராய், இறங்குகின்றது இன்றுகாம் எழுந்திராய் எழுந்திராய், கரங்குபோல் வில் பிடித்த காலதூதர் கையிலே, கரங்குபோல வில் பிடித்த காலதூதர் கையிலே, உறங்குவாய் உறங்குவாய் இனிகிடந்து உறங்குவாய், உறங்குவாய் உறங்குவாய் இனிகிடந்து உறங்குவாய் அப்படிங்கிறார் கம்பர். அப்ப உறங்குகின்ற கும்பகர்ணா, உறங்குகின்ற கும்பகர்ணனே, அந்த உங்கள் மாய வாழ்வு இருக்குது பார், மாய வாழ்வு மாயை, உலகமே ஒரு மாயை தான். நேற்று இருக்கிறவர்கள் என்று பார்த்தா காணல், இந்த பொய்யான வாழ்வு, அந்த மாய வாழ்வு இருக்குதே, ஏன்னா உலகம் நிலையாமை, இந்த உடம்பு செல்வம் இளமை இவையெல்லாம் நிலையில்லாதது. இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை தான் உங்கள் மாய வாழ்வு வரைக்கும் பொய்யான ஒரு வாழ்வு. அந்த பொய்யான வாழ்வு எல்லாம் என்னாவது இன்றிலிருந்து, இன்றிலிருந்து, அதான் உங்கள் மாய வாழ்வெல்லாம் இன்றிலிருந்து இறங்குகின்றதாம். அப்ப இன்றிலிருந்து இதை குறைய தொடங்கிவிட்டது. இதையெல்லாம் பார்ப்பதற்கு இன்றுதான், இதெல்லாம் பார்ப்பதற்கு எழுந்திராய் எழுந்திராய், எழுந்திடுவாய் சீக்கிரமா எழுப்பார் அப்படின்னு கும்பகர்ணன் எழுப்புறான். எழுந்திராய் எழுந்திராய், கரங்கு போல வில் பிடித்து கால தூதர் கையிலே, கரங்கு போல வில் பிடித்த கரங்கனா காற்றாடி, காற்றாடிக்கு ஒரு திசை தான் போகுமா, காற்று எங்கெங்கெல்லாம் அடிக்கின்றதோ அங்கெங்கெல்லாம் செல்லக்கூடியது. அந்த காற்றாடியை போல தன் கையிலே வில் பிடித்து கால தூதர், யமனுடைய தூதர்களுடைய கையிலே, கையில வில் பிடித்து விளங்கக்கூடிய கரங்கு போல காற்றாடி போல எங்கும் சூழ்ந்திருக்கக்கூடிய அடிப்படையில் அந்த காலதூதனுடைய கையிலே இனிமேல் என்ன செய்யணுமா, உறங்குவாய் உறங்குவாய் இனிகிடந்து உறங்குவாய், அப்படிப்பட்ட வில்லை பிடித்த காலனுக்கு தூதரான அவனுடைய கையிலே இனி நிம்மதியாக படுத்து உறங்குவாயாக அப்படின்னு சொல்லி கம்பர் இப்பாடலை எடுத்த அந்த கும்பகர்ணனுடைய அதே புடலத்தை கூறி நம்முடைய பகுதி கம்பராமாயணம் என்ற பகுதி முடிக்கிறார். நன்றி, வணக்கம்.